இன்று நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்நோக்கிய மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்க நீலகிரி வரையாடு திட்டத்தை மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க நாள். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக செயல்படுத்தப்படும் திட்டம். இதற்கான ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டு உள்ளது. ப்ராஜெக்ட் டைரக்டர் அண்ட் ஒரு விஞ்ஞானி குழு நியமிக்கப்பட்டு உள்ளனர். மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்கள் கல்வெட்டு திறந்து வைத்து இந்த திட்டத்தை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அப்புறமா ஒரு வரையாடு பற்றிய ஒரு குறும்படம் காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எவருடைய கால்களும் படாத பெரும் சிகரங்களில், மனிதனின் சஞ்சாரமும் காணாத சோலை காடுகளிலும், பரவி விரிந்திருக்கும் புற்பரப்புகளிலும் உயர்ந்து நிற்கும் நீலகிரி வரையாடு. உயர் சிகரங்கள் எல்லாம் சிறுமையாய் தெரியும் அளவிற்கு பசுமை போர்த்திய மலைகளை ஆக்கிரமித்து உயர்ந்தோங்கிய மலைத்தீவுகளில் வாழும் இந்த வரையாடுகள் தமிழகத்தின் தனிச்சிறப்பு மிகுந்த உயிரினமாகும். அதனால்தான் செம்மொழியான தமிழில் சங்கம் தொட்டே புலவர்கள் இந்த விலங்கின் சிறப்பை இலக்கியமாக்கி கௌரவித்துள்ளனர். உயர் மலைகளுக்கே உரிய சிறப்பு இயல்புகளை கொண்ட சுற்றுச்சூழலை காக்க வேறெந்த உயிரினமும் அளிக்காத பங்களிப்பை இந்த வரையாடுகள் செய்து வருகின்றன. வரையாடுகளின் இருப்பு என்பது அந்த சுற்றுச்சூழலில் இருந்து வற்றாத ஓடைகளும் ஆறுகளும் உருவாகி பாய்வதையும் உறுதி செய்கிறது. தமிழ் மக்களின், தமிழ் மண்ணின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தனி இயல்புகளுடன் தலை நிமிர்ந்து நிற்பது போன்று தமிழ்நாட்டின் மாநில விலங்காக இந்த வரையாடு பெருமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம் மாநில விலங்கான வரையாடுகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்கவும் தமிழக அரசு இந்தியாவில் முதல் முறையாக முதல்வர் திரு மு க ஸ்டாலினின் தலைமையில் ரூபாய் 25.14 கோடி மதிப்பிலான நீலகிரி வரையாடு திட்டத்தை பிரத்யேக ஆராய்ச்சியாளர் மற்றும் பணிக்குழுக்களை நியமித்து அறிமுகம் செய்துள்ளது. காலத்தால் என்றும் தனித்து நிற்கும் இந்த வரையாடுகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்தோங்கிய சிகரங்களில், முகடுகளில், பள்ளத்தாக்குகளில் செழித்து என்றும் வாழ்க. தற்போது பள்ளி மாணவ மாணவியருக்கு நீலகிரி வரையாடு பற்றிய புத்தகங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலில் திரு எம் அஜய் சந்திரன். பி சந்தியா.